வணக்கம் நேர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுஜோக் சி தெரபி மற்றும் கலர் தெரபி மூலயமாக வாய் புண்ணுங்க, மவுத் அல்சர்னு சொல்லுவோம், வாய் புண்ணு ஏற்பட்டால் அதுக்கு என்ன தீர்வு. இப்போ வாய் புண்ணு அப்படிங்கிறது வந்து மவுத் அல்சர் சொல்கிறது மேஜராக எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயிற்றில் அளவுக்கு அதிகமான ஆசிட் செக்ரேஷன் அல்சராக மாறுங்க. அந்த அதிகமான ஆசிட் செக்ரேஷனோட அந்த வீரியம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உணவு குழாய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாய் வரைக்குமே ஒரு அந்த ஆசிட் வந்து ஓட பவர்னால நமக்கு வாயெல்லாம் ஹீட் ஆகி புண்ணாயிருதுங்க. ஸோ இப்போ இதுக்கு மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அல்சர் குணமானா அந்த வாய்ப்புன்னு சரியாயிருங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு முறையில் அதிகமான காரங்கள் சேர்த்துறத தவிர்க்கணும். இந்த வெயில் காலங்களில் சிக்கனு பச்சை மிளகாய் அதிகம் யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும். அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடணுங்க. இந்த வயிறு சுஜோக் முறையில் ஒவ்வொரு உறுப்பும் செயல்படும் நேரம்னு இருக்குங்க. ஸோ அந்த வயிற்றோட செயல்பாட்டு நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைம் அக்குபஞ்சர் பிரகாரம் காலை 7 மணிலேருந்து 9 மணி வரைக்குங்க. இந்த நேரத்துக்குள்ளார நம்ம காலை உணவை நம்ம கம்பல்சரி எடுக்கணும். உணவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் நிறைய ஐடி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் அந்த 7 to 9 சாப்பிட்றதில்ல, ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு வேலைக்கு போகிறது அசிடிட்டியை க்ரியேட் பண்ணுங்க. அளவுக்கு அதிகமான ஆசிட் செக்ரேஷன் உண்டாகி நம்ம உணவு குழாய் முழுவதும் ஒரு எரிச்சல் ஏற்படும், வாய்ப்புன்னு ஏற்படுங்க. ஸோ இந்த மாதிரி வாய்ப்புன்னு ஏற்பட்டு சாப்பிடவே முடியல சார், வெறும் மோர் தான் குடிக்கும், தயிர் தான் சாப்பிட முடியுது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்குமே நிறைய பேர் சஃபர் ஆகிறாங்க. அதுக்கு எளிய தீர்வு சுஜோக் அக்குபஞ்சர் முறையில் கலர் தெரபி மற்றும் சீட் தெரபியில் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ கலர் தெரபியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள்ளங்கையில் இந்த பார்ட் வந்து வயிற்றுப்பகுதியை குறிக்குங்க. ஆசிட் செக்ரேஷன் உருவாக்கக்கூடிய வயிற்றுப்பகுதி வந்து இந்த பகுதியில் வரும். ஸோ இந்த பகுதியை நம்ம மார்க் பண்ணி நாம் க்ரீன் கலரில் பச்சை கலருங்க பார்த்திங்கன்னா இதுதான் வயிற்றுப்பகுதி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ரீன் கலரில் ஜஸ்ட்டு வந்து ஒயிட் போர்ட் மார்க்கரில் க்ரீன் கலர் ஸ்கெட்ச் மாதிரி வாங்கிட்டிங்கன்னா கூட போதும், இந்த மாதிரி க்ரீன் கலரில் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ரீன் கலர் அப்ளை பண்ணும்போது என்னென்னா வயிற்றுக்கு ஒரு குளிர்ச்சித்தன்மை ஏற்படுங்க, சரிங்களா. அந்த அசிடிட்டியை குறைக்கக்கூடிய பவர் வந்து இந்த பச்சை கலருக்கு உண்டு. இது யாருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, அல்சர் இருக்கவங்களும் இதை செஞ்சு பாருங்கள், உடனே ஒரு கூலிங் சென்சேஷன் கிடைக்கும். சீட் தெரபியில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதே இடத்துல நீங்கள் நைட்டு வெந்தயம் வச்சு கட்டலாங்க. 9 மணி வரைக்கும் காலையில் எடுக்கக்கூடாது, நைட்டு கட்டிட்டு 9 மணிக்கு மேலே நீங்கள் இந்த சீடை எடுத்துகிட்டு வேறு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இந்த மாதிரி சீட் தெரபியில் வெந்தயம் வச்சு கட்டணும். இது வந்து வாய்ப்புண் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அல்சர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் எளிய முறையில் இது வந்து கலர் தெரபி மற்றும் சுஜோக் விதை சிகிச்சையில் வெந்தயம் வச்சு கட்டினா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 50 நோய்களுக்கு அக்குப்ரெஷர், வர்மா, சுஜோக், சீட் தெரபி, கலர் தெரபி, முத்ரா தெரபி போன்ற பயிற்சிகள் ஒரு நாள் பயிற்சியாக சென்னையில் மார்ச் 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நடக்குதுங்க. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். இதோட 2ஆம் நிலை அப்படின்னு சொல்கிறது மார்ச் 27 ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க. ஸோ இந்த 3 நிலை பயிற்சி இருக்குது நம்ம இதில். இந்த 3 நிலை முடித்தவங்களுக்கு டிப்ளமோ இன் சுஜோக் தெரபி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.